வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியில் பஜாஜோட பல்சர் 125 ஹோண்டாவோட எஸ்பி 125 ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா வச்சிங்களேன், இந்த 125cc செக்மெண்ட்டில் இது ரெண்டுமே ஒரு பெஸ்ட்டான பைக்ஸ். ஆனால் இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் ரொம்பவே குழப்பமாக இருக்குங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த கம்பாரிசன் வீடியோவே போடுறோம். சரி, வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னா, உங்களுக்கு தெரியும் அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. பல்சு நீ ஒரு தட்டி சொல்லு பல்சு. சப்ஸ்கிரைப் பண்றீங்க? ஏய், என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் டிசைன்லேருந்தே ஆரம்பிப்போங்க. டிசைன் வைஸ் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, பல்சரோட டிசைன் மாதிரி வேறு எந்த பைக்காலையும் தமிழ்நாட்டு உள்ளே நிற்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான இமேஜ் அந்த பைக்கு. பைக்குனா பல்சர் தான்ற மாதிரி ஒரு இமேஜ் எல்லார் மனசுலையும் பதிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் நம்ம எஸ்பி 125 சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. அதுவும் ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த விஷயத்தில் சூப்பர். ஏன்னா வச்சுக்கோங்கன்னா நம்ம பல்சர்லாம் இன்னே வரைக்கும் ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம பல்சருக்கு அதுவே போதும். நம்ம எஸ்பி 125 எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டிசைனும் ஓரளவுக்கு பார்க்க நல்லாவே இருக்குது. சும்மா மொக்கன்லாம் சொல்லக்கூடாது, சூப்பர் டிசைன் தான் அதுவும். பட் நம்ம பல்சர் கூட டிசைனை கம்பேர் பண்ணும்போது நம்ம பல்சர் சூப்பராகவே இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா சீட்டிங் விஷயத்தில் பல்சர் கிட்ட ஸ்பிரிட் சீட் ஆர் சிங்கிள் சீட் ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. பட் எஸ்பி 125 வெறும் சிங்கிள் சீட் தான் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பிரிட் சீட்டில் என்ன ப்ரோஜன்னா வச்சுங்களேன், வண்டி பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். பட் மற்றபடி கம்ஃபர்ட் அதெல்லாம் பார்த்தோன்னா சிங்கிள் சீட் தான் பெஸ்ட். பட் இருந்தாலும் செப்பரேட் சீட் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியை கொடுக்கணும் வச்சுங்களேன். பைக்கை பார்க்கும்போது நல்ல ஒரு லுக்கு ஃபீல் ஆகும் செப்பரேட் சீட் இருக்கும்போது. அதனால் செப்பரேட் சீட் ஆப்ஷனில் கொடுக்கறதுனால பல்சருக்கு லுக் விஷயத்தில் பாயிண்ட் அவங்களுக்கு போகுதுங்க. ஆமாம், அதுவும் இல்லாமல் அந்த வண்டியோட டிசைனை பற்றி நான் சொல்லவே தவிர எல்லாருக்குமே பிடிக்கும். பட் எஸ்பி 125 நல்ல பைக் தான், பட் பல்சர் வெல்லுப்பா அதனால்தான். சரி, அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா வச்சுங்க, எஸ்பி 125 கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதோட இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டரில் கீர் போஷன் மீட்டர் இருக்குது, ஆவரேஜ் மைலேஜ் இண்டிகேட்டர் இருக்குது. இது மாதிரி ஒரு ரெண்டு ஃபீச்சர்ஸ் பல்சரோட எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம பல்சர் கிட்டன்னு பார்த்தோன்னா அந்த டேக்கோ மீட்டர் அந்த கொம்பு இருக்கு இல்லையா, அது இருக்குது. நம்ம எஸ்பி 125 கிட்ட அந்த டேக்கோ மீட்டர் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம எஸ்பி 125 கிட்ட இருக்கிற இந்த கீர் போஷன் மீட்டரும் மைலேஜ் மீட்டரும் நம்ம நிச்சயமாக யூஸ் பண்ணுவோம். இந்த டேக்கோ மீட்டர் யூஸ் பண்ணுவோம்னா யாரோ ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த கீர் சேஞ்சிங்காக. பட் மற்றபடின்னு பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மி தான் பல்சரில். நம்ம எஸ்பி 125 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபீச்சர் செக்மெண்ட்டை நம்ம எஸ்பி 125 கிட்டே கொடுத்துருவோம். சரி, அதுக்கடுத்து இது ரெண்டு பைக்கில் எந்த பைக்கோட பில் குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னா வச்சிங்களா, ரெண்டு பைக்கோட பில் குவாலிட்டியுமே சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா வச்சிங்களேன், இது வந்து ஹோண்டா, எஸ்பி 125 வந்து ஹோண்டா. ஹோண்டாவோட பில் குவாலிட்டி பற்றி நம்ம சும்மா சொல்லவே கூடாது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் முறையாக முடிச்சு சிறப்பாக கொடுப்பாங்க. நம்ம பல்சர்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, அதுவும் நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷோட தான் இருக்கும். பட் நம்ம எஸ்பி 125 கம்பேர் பண்ணும்போது அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்டான இன்ஜின் செக்மெண்ட் உள்ள போகும். இன்ஜின் செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட் எஸ்பி 125 பார்த்துருவாங்க. இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் 125cc 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினால் 10.72 bhp 10.9 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நமக்கு போகிற மாதிரி வச்சுன்னா டாப் ஸ்பீடே ஒரு 100 வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம பல்சர் பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினால் 11.64 bhp 10.8 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதை கேட்கும்போது தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் பவர் அதிகம் தான் இந்த வண்டியில். சரி, இந்த வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா ஒரு 100+ சொல்கிறாங்க போகும். அது இல்லாமல் பல்சரோட பிக்கப்பு இந்த 125cc செக்மெண்ட்டில் நல்லா இருக்குங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் எஸ்பி 125 விட பல்சர் 125 ஒரு படி மேலே இருக்குது. அதுக்கடுத்து ஃபியூல் எஃபிஷியன்ஸ். ஃபியூல் எஃபிஷியன்ஸின்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், எஸ்பி 125 பர் லிட்டருக்கு 65 km/L வரைக்கும் தான் சொல்கிறாங்க இந்த 125cc செக்மெண்ட்டில். இதுவும் ஒரு பெஸ்ட்டு மைலேஜ். இப்போ பல்சர் 125லன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், வெறும் ஒரு 50 km/L இருந்தாங்க கிளைம் பண்ணுறாங்களே. இதுவும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டும் போது இன்னுமே கம்மியாக தரும். அதனால் மைலேஜ் விஷயத்தில் பல்சர் கொஞ்சம் வீக்கு தான். அதனால் ஃபியூல் எஃபிஷியன்ஸில் எஸ்பி 125 தாங்க கெத்து. இதனாலே நிறைய பேர் இந்த எஸ்பி 125 கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டைமில் பார்த்தோன்னா மைலேஜ் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஒரு வாடல் வரானா அவனுக்கு மைலேஜும் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும். அது இல்லை 150-200 அப்படி இப்படின்னு செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனாலே நிறைய பேர் எஸ்பி 125 கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல மைலேஜ் தருது. அதுக்கடுத்து இதுலேயும் ஒரு 5-speed கீர் பாக்ஸ், இதுலேயும் ஒரு 5-speed கீர் பாக்ஸ், இதுலேயும் வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான், இதுலேயும் வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். பட் ஆனால் ரிஃபைன்மெண்ட்னு வந்துருச்சுன்னா வச்சுக்கலாம், ஹோண்டாவை வேறு யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் பல்ஸ் நமக்கு தெரியும், அதோட இன்ஜின் கொஞ்சம் சீக்கிரம் சலசலத்து போகும். பட் நம்ம எஸ்பி 125 வேறு லெவல் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு. இன்ஜினும் செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸ்கிளச் அண்ட் கீர் பாக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் ஸ்மூத். பட் நம்ம பல்சரில் இந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் சும்மா தான். அதுமாதிரி ஸ்கிளச் அண்ட் கீர் பாக்ஸும் போக போக லைட்டாக டைட் ஆகும். அதனால் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்னு வந்துன்னா ஹோண்டா தாங்க பெஸ்ட்டு. எதுவும் புரிகிற மாதிரி சொல்லலாம், அவ்வளோ வேலை வைக்காது. சரி, ஆக மொத்தத்தில் இன்ஜின் செக்மெண்ட்டை முடிச்சாச்சு. இதில் யார் ஜெயிச்சாங்கன்னா வச்சுங்களேன்,
அப்படி சொல்ல முடியல. ஏன்னா வச்சிங்கன்னா பல்சர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, மற்ற எல்லாமே வீக்காக இருக்கு. பட் நம்ம SP125 பர்ஃபார்மன்ஸில் வீக்காக இருக்கு, பட் மற்ற எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். உங்களுக்கு இன்ஜின் ரிஃபைண்டாக இருக்கணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா SP எடுத்துக்கோங்க. பட் ஆனால் எனக்கு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்லாம் தேவையில்லை, இன்ஜின்லேருந்து ஒரு மாதிரி குறுக்கணும்னு சவுண்டு வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஸ்பீட் தான் வேணும், அது இந்த 125cc செக்மெண்ட்லேருந்து பார்த்தோன்னா பல்சர் ஒரு பெஸ்ட் சாய்ஸு, தூக்கிங்க. சரி, இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம பல்சரோட மைனஸே பார்த்துருவோம். மைனஸ்ன்னு பார்த்தோன்னா லேக் ஆஃப் மாடர்ன் ஃபீச்சர்ஸ். ஆமாங்க, இந்த டைம்லன்னு பார்த்தோன்னா இந்த 125cc செக்மெண்ட்லேயே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இதோட காம்படிஷனில் இருக்க ரைடர் 125 வச்சுங்க, அதில் இல்லையா ஃபீச்சர் குறையே கிடையாது அந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ். பட் நம்ம பல்சரில் ஃபீச்சர்ஸுக்கு தான் கொஞ்சம் குறை இருக்குது, மற்றபடி பல்சர் சூப்பர். அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் இன்னும் கூட அந்த இன்ஜினில் ஒரு க்ரூட் சவுண்டு, அதான் வண்டி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் தான் ஒரு மாதிரி சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு இந்த 125cc இன்ஜின்லேயும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது என்ன பண்ணுறது, அது என்ன தான் மெயின்டெனன்ஸ் குத்தா அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அது அந்த வண்டியோட நேச்சர் பழுது, அப்படியே அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துடுது. சரி, இப்போ நம்ம SP125 மைனஸ் பாயிண்ட் பார்ப்போம். மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தா வச்சுங்களேன் டிஸ்க் பிரேக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹைக்காக இருக்குன்றாங்க. அப்போ ப்ரைஸ் எவ்வளோனா அதை நம்ம பின்னாடி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்ப்போம். அதுக்கடுத்து மாடர்ன் ஃபீச்சர்ஸ் லேக்குன்றாங்க. என்ன கேட்டால் இதுவே போதும், இதில் இருக்க ஃபீச்சர் கியர் போஷன் மீட்டர் கொடுக்காங்க, முக்கியமாக அந்த மைலேஜ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்களே அது சூப்பருங்க. அதனால் என்ன கேட்டால் இதில் இருக்க ஃபீச்சர்ஸே இந்த வண்டிக்கு போதுமான ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க, சூப்பர் தான். இதுக்கு மேலே இந்த வண்டியில் கான்ஸ்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி, அப்படியே நம்ம இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு பார்த்துருவோம். ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போஷன், சூப்பராக இருக்குது, சீட்டு உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டு வேறு லெவல், எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்படியே நம்ம பல்சரோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா சீப் டு மெயின்டெனன்ஸ். ஆமாம், மற்ற பைக்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம பல்சர் பஜாஜ் பஜாஜ்னு எடுத்துங்க, பஜாஜோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும் வேலை. அதனால் இந்த வண்டியை ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணிடலாம். அதுக்கத்துன்னு பார்த்தோன்னா ஒரு டீசென்டான ரைடிங் போஷன். ஆமாம், ரொம்பவும் இந்த இப்படி உள்ள இறங்கி ரேசிங் பைக்லாம் பிடிக்குமே, அதுமாதிரி இப்படி படுத்துணும் பிடிக்காமல் அதுக்குன்னு சும்மா இப்படி கம்ப்யூட்டர் பைக் மாதிரி இதை இப்படி மொக்கையாக பிடிக்காமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சூப்பரான ரைடிங் போஷன். அதுவும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அதனால் ரைட் குவாலிட்டியில் ரெண்டு பைக்குமே ஈக்குவலாக தாங்க இருக்குது. பட் என்ன, நம்ம பல்சரில் கொஞ்சம் அந்த ரைடிங் ஸ்டைலு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கும், அதனால் ரைடிங் ஸ்டைலில் கொஞ்சம் பல்சர் முன் வாங்குறாங்க. சரி, ஆக மொத்தத்தில் இன்ஜின் செக்மெண்ட்டும் முடிச்சுட்டு இப்போ நம்ம ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு போவோம். ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பல்சர் இதே பார்த்துருவாங்க. நம்ம பல்சர்லன்னு பார்த்தோன்னா ட்ரம் பிரேக் வந்து 100,000 ரூபாய் கிட்ட வருது. ட்ரம் பிரேக்கில் இந்த செப்பரேட் சீட்டு வச்ச மாடல் இருக்குல்ல, அது வந்து 103,000. அது அடுத்து டிஸ்கு பிரேக்கு சிங்கிள் சீட்டு வந்து 106,000 வருது. அதுக்கடுத்து டிஸ்க் பிரேக்கு செப்பரேட் சீட் அதான் ரெண்டு சீட்டாக பிரித்து வருமே, அது வந்து 109,000. இந்த ப்ரைஸுக்கு இது ஒத்தனா ஒத்து தான். அப்படியே நம்ம கொஞ்சம் SP125 ப்ரைஸிங் கேப்பே, SP125 பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு தான், டிஸ்க் ஆர் ட்ரம் மற்ற எல்லாமே ஒன்று தான். வண்டியோட ட்ரம் பிரேக் வேரியண்ட்டோட ப்ரைஸ்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 99,000, டிஸ்க் பிரேக்கோட வேரியண்ட்டு 103,000. இதிலே தெரிஞ்சிச்சு ப்ரைஸ் விஷயத்தில் SP125 கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கிறாங்க. பட் ஆனால் பல்சரோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் அதுக்கேற்ற விஷயங்கள் அந்த பைக்கில் இருக்குது. சரி, ஆக மொத்தத்தில் இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த ரெண்டு பைக்கில் என்னோட ஃபேவரட் எதுன்னு கேட்டா வச்சுக்கலாம் பல்சரோட 125 தான். என்னதான் பல்சர் அப்படி இப்படின்னு 1008 சொன்னாலும் பல்சர் இருக்கிற கெத்தே வேறு தாங்க. SP125 ஒரு நல்ல பைக் தான், உங்களுக்கு எது பிடிச்சிச்சு நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்கள். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, சி யூ லேட்டர்.